ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி ஸ்பெஷல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி தான். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க, ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது நல்லா காஞ்சதும் நான் எடுத்து வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பை சேர்த்துக்கிறேன். அதை மிதமான தேயிலை வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் 7-8 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நான் பச்சை மிளகாய் 2-4 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இதை வதக்கிறதுக்காக நமக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கொத்தமல்லி இலையை, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடலாம். அது நல்லா வதக்கட்டும். அடுப்பை மட்டும் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்தோம்னா அதை உரி அப்படியே மெல்ட் ஆகிடும். அதை அப்படியே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும் அரைக்க. இதெல்லாம் ஒன்றா போட்டதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து அந்த டீலேயே வந்து இது அப்படியே வதக்கட்டும், அந்த மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. நம்ம வதக்கினதை ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு, வாங்க தாளிச்சிக்கலாம். அரைச்சதை இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கு இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் நான் இப்போது. அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதும் 4 கருவேப்பிலை போட்டு அதை தாளிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடான சாதத்துக்கு சுவையான சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.